அதிகாரம். எது அதிகாரம்? சத்தமில்லாமல் சட்டங்களை நிறைவேற்றுவதா? ஒற்றை கையெழுத்தை இட்டுவிட்டு 1000 மக்களினுடைய தலையெழுத்தை கேள்விக்குறியாக்குவதா? நீங்கள் அதிகாரத்தை சட்டமன்றத்தோடு மட்டுமே நிறுத்திவிட்டால், ஆட்சி கட்டுலோடு மட்டுமே முடிச்சு போட்டு பார்த்தால், அது உங்களுடைய பார்வை குறைபாடு என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த மண்ணிற்கு ஒரு மரபு இருக்கிறது. மக்களாட்சி என்ன மக்களாட்சி? மன்னராட்சியிலேயே இந்த மண்ணில் மக்களிடம்தான் அதிகாரம் இருந்தது. எவ்வளவு அழகான பெயர் கண் நகி. கண்களால் சிரிப்பவளுடைய கையில் சிலம்பை ஏந்திவிட்ட பின்பு ஒரு பேரரசன் அவள் முன்னால் நிற்க முடிந்ததா? அவனுடைய செங்கோலை விட்டுவிட்டு அதிகாரம் அவளுடைய கார் சிரம்பில் வந்து தஞ்சமடைந்தது என்றால், அறத்தின் பார்பட்டது அதிகாரம். தேரா மன்னா, இது ஒரு கோபம் கிடையாது, ஒரு தொன்மம், ஒரு தொடக்கம். அதே கர்ஜனையை மக்களாட்சியில் இன்று நம்மால் கேட்டுவிட முடியும். நுழைவு சீட்டு கையில் இருந்தவர்களுக்காக எழுந்த கேள்வி, டிக்கெட் இருந்து ஏன் அவனை உள்ள உள்ள? இந்த கேள்வியில் இல்லாத அதிகாரமா மக்களாட்சியில் உங்கள் கோட்டையில் இருந்து விட போகிறது? எல்லாரும் சமந்தான டீச்சர். ஒரு ஆசிரியரை பார்த்து மாணவன் சொன்னது, இந்த கேள்வியில் இல்லாத அதிகாரமா உங்களுடைய மக்களாட்சியில் அதிகாரம் அதிகாரிகளிடம் இருந்து விட போகிறது? மக்களாட்சியில் அந்த மாணவன் தான் மன்னன், அந்த குரல் தான் அதிகாரம். இந்த மண்ணிற்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. மக்களாட்சியில் மக்களுடைய ஒரே அதிகாரம் வாக்குச்சீட்டு யார் சொன்னார்? ஒத்த சிந்தனையுடைய மக்கள் ஒன்றாக கூடி ஓரிடத்தில் உட்கார்ந்து எழுந்தால் போதும் 1000 ஆட்டம் வரும் ஜல்லிக்கட்டு சொல்லிக் கொடுத்த மண் தானே இது. இங்கே சட்டங்கள் என்பது மக்களுக்காக தான். கைகளுக்கு பலம் இருக்கிறது, நான் ஒற்றுக்கொள்கிறேன். ஆனால் மக்களுக்கு எதிராக ஏதாவது ஒன்று செய்து விட்டால் என்ன நடக்குமோ என்கின்ற பயம் இருக்கிறதே, அந்த பயம் இருக்கின்ற வரைக்கும் மக்களாட்சியினுடைய மன்னன் அதிகாரம் மக்களிடம்தான் இருக்கிறது. வணக்கம். மக்களாட்சி என்பது என்ன? மக்களால் மக்களுக்காக மக்களே செய்யும் ஆட்சி. இதை சற்று உற்று நோக்கினால், மக்களே ஒரு பிரதிநிதியை உருவாக்கி அவனை ஆட்சியாளனாக்கி அவன் கையில் அதிகாரத்தை கொடுத்து அந்த அதிகாரத்தால் மக்கள் ஆளப்படுவது தானே இங்கு மக்களாட்சி. பல போர்வாள்களும் கூர்வாள்களும் செய்ய முடியாதவைகளை எல்லாம் ஆட்சியாளனின் ஒற்றை கையெழுத்து செய்திருக்கிறது என்று சொன்னால் அதுதான் ஆட்சியாளனின் அதிகாரம். சுயமரியாதை திருமண சட்டம் என்னும் 50 ஆண்டுகால போராட்டத்தை அங்கீகரித்தது அண்ணா போட்ட ஒற்றை கையெழுத்து. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற 150 ஆண்டுகால போராட்டத்தை அங்கீகரித்தது கலைஞர் போட்ட ஒற்றை கையெழுத்து. 21ஆம் நூற்றாண்டில் ஏழைகளின் பசிக்குரலை கேட்டு அம்மா உணவும் அமைத்தது அம்மையார் போட்ட ஒற்றை கையெழுத்து. இங்கே அதிகாரம் எங்கே இருக்கிறது? ஆட்சியாளர்களின் கையில் இருக்கிறது. உரிமைக்காக போராட்டங்கள் எழுத போதும் அந்த போராட்டங்களில் அவரவர்கள் உரிமையை திருப்பி கொடுத்தது ஆட்சியாளர்களுடைய அதிகாரம் அல்லவா? கடைகோடி மக்களின் கைகளிலும் கல்வியை கொடுக்க வேண்டும் என்று காமராஜர் கையில் எடுத்ததும், பல கோடி மக்களின் கடி அடிமை விலங்குகளை ஒடிப்பதற்கு அம்பேத்கர் கையில் கொடுக்கப்பட்டதும் இந்த அதிகாரம் தானே. மக்களுக்கான சம வாய்ப்பையும் சம உரிமையும் வழங்க ஆட்சியாளனால் மட்டும்தான் முடியும் என்று சொல்லி விடைபெறுகிறேன்.